வணக்கம், லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பிசிபி குவாலிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் பிசிபி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்கும், செகண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்கோசரம் ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் இதில் கிளாஸு ஷீட்டுனா என்ன, மற்ற பிசிபி போர்டுக்கும் இதுக்கு என்ன சார்ன்ட்டு. பிசிபி போர்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஆடியோ லைனில் வந்து ஓரளவுக்கு எல்லா கம்பெனியுமே நல்ல பொருளை தான் கொடுக்குறாங்க, அந்த ஷீட்டை பொறுத்தவளுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஹீட் ஆகாமல் இருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கோசரம் இந்த வீடியோவை போடுறோம். ஏன்னா என்னை பொறுத்தவளவுக்கு மேக்ஸிமம் சில கம்பெனி போர்டு தான் வந்து அவங்க எப்படி அந்த போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும்னு தோணுதுன்னு தெரில. அது மற்றவங்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம், பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம கம்பெனி ப்ராடக்டுடைய இது ஒரு பகுதி தான். இது வந்து 4141 எஸ்டிகே ஐசியுடைய போர்டும், அது வந்து மோனோ போர்டு, சப் போர்டு அந்த மாதிரி போர்டும். ரெண்டாவது வந்து 4440 நம்ம 12 வோல்ட்டுது அந்த போர்டும். உங்களுக்கு கிளாஸும் மெட்டீரியலுடைய போர்டும் ரெண்டுத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு வேரியேஷன்ட்டு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்டு குவாலிட்டின்னா இதில் வந்து அந்த ஷீட்டில் வந்து நேம் வரும், இங்கே பாருங்கள். இது வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த போர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து கம்பெனி அங்கே ஷீட் இல்லாதால நம்ம ப்ரொடக்ஷன் நிறுத்தக்கூடாதுன்றதுக்கோசரம் வர வச்சுது. இது தற்சமயத்துக்கு ஒரு 100 போர்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இது கேபி, இது வந்துட்டு செகண்ட் குவாலிட்டியுடைய போர்டு தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஹீட் வந்து நார்மலாக தாங்கக்கூடிய போர்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும் இதுவும். ஏன்னா செகண்ட் குவாலிட்டினே தரம் கம்மின்னு நினச்சிடாதீங்க, இதுவும் நல்லா தான் இருக்கும். இதனுடைய ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த மெயினாக வந்து இந்த ட்ராக்குடைய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும், அந்த டாட்ஸு கரெக்டாக அந்த சால்டரிங் பண்ணுற இடம்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பவர் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பவர் போதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த டிராயிங் டிசைன்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா போர்டு வந்து அதிகமாக அடி ஆகாது. இது வந்துட்டு கேபி செகண்ட் குவாலிட்டி, ஆனால் இருந்தாலும் இதுவும் தரமாக இருக்கும். இதிலே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியோடைய போர்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஈசி, இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி போர்டு. பார்க்கறதுக்கு வந்து சேம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த போர்டுடைய அந்த திக்னஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வேறு அது வேறு அதுதான். இது இன்னும் அந்த ஈஸியில் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. அதேமாரி சால்ட்ரிங் எந்த சால்ட்ரன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது வந்து ஈஸி, இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, அது வந்து கேபி செகண்ட் குவாலிட்டி. இருந்தாலும் ரெண்டுமே நல்லாயிருக்கும், ரெண்டும் ஈட்டு தாங்கக்கூடிய போர்டுங்க தான். இதில் கிளாஸ் மெட்டீரியல்னு கேட்டிருந்தாங்க. இதிலே நம்ம வந்துட்டு இது மோனோ போர்டு 4392 போர்டு. இது எல்லாமே அசம்பிளிங் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு இருந்தேன். எல்லாமே நமக்கு வந்துட்டு டெய்லி வந்து மேனுஃபேக்சரிங் ஆகிற பீஸு அனைத்துமே அன்னன்னைக்கு சேல்ஸ் தான் நம்மளது, எதுவும் ஸ்டாக்லாம் வச்சுக்கிறது இல்லை. இது நம்ம வீட்டில் செய்யறதுக்கோசரம் கொஞ்சம் போர்டு நான் கம்பெனிலேருந்து திறந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இந்த கொரோனா வைரஸெல்லாம் இங்கே ரொம்ப கெடுபடியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா இந்த டைமில் தான் எல்லோரும் ஃப்ரீயாக பேச முடியுன்றதுக்கோசரம் டெய்லியும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது கிளாஸ் மெட்டீரியலு, இது பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் வந்து இந்தமாரி மெட்டீரியலில் தான் போடுவோம். இந்த மெட்டீரியலு இந்த ஈஸின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் இதில் தான் நம்ம கம்பெனி இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து இப்போ அந்த போர்டு வந்து போர்டு இல்லாத காரணத்தால் போட வேண்டியதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது எல்பிடினா லைக் பவர் த்ரூன் நம்மளேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இன்சலில் வந்தாலும் நம்ம கம்பெனியுடைய போர்டு தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்கோசம் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த போர்டு நம்ம ஆடியோ அசம்பிளிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சால்ட்ரிங் வந்து மேக்ஸிமம் 25 வாட்ஸ் எடுத்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் கரெக்டாக ஹீட்டிங் கரெக்டாக இருக்காது. அதேமாதிரி லெட்டு மார்க்கெட்டில் என்ன மாதிரி லெட்டு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணுற லெட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லெட்டு வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள்
மேக்ஸிமம் வந்து 1/2 கிலோ அந்தமாரி ரேஞ்சில் தான் கிடைக்கும். 100 கிராம் 50 கிராம் கிடைக்காது. அது 100 கிராம் 50 கிராம் நம்ம கஸ்டமருங்க எப்படி கேட்குறாங்களோ அதை கொடுத்து அது வர வச்சு தர முடியுமான்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த டைமில் நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன். இந்த வந்து கிளாஸ், இதே கிளாஸில் வந்து டூப்ளிகேட் போடுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ரெண்டு தரமும் அந்த போர்டை காட்டுறேன். இந்த போர்டு வந்து இது கிளாஸ் மெட்டீரியலில், இது லோக்கல் மெட்டீரியலு. இதையும் போட்டு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதையும் வாங்குகிறாங்க, என்ன பண்ணுறது நம்ம சொல்ல தான் முடியும். பாருங்கள், இதில் இன்னொரு வந்து இது இன்னொரு டைப் கிளாஸ் போர்டு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா பிளேடு அந்த மாதிரி இதில் இருக்குது. இந்த போர்டெல்லாம் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல, வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் குவாலிட்டியான போர்டு இல்லை. அதுக்கடுத்தது வந்து நம்ம எந்த மாதிரி சால்ட்ரிங் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கோசரம் நான் சால்ட்ரிங் காட்டுறேன். நம்ம சால்ட்ரனில் வந்து 35 வாட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சால்ட்ரிங் காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுதான் சால்ட்ரனு, இது 35 வாட்ஸ், 230 வோல்ட்டு. இந்த சால்ட்ரன் கம்பெனியில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், லோ வோல்டேஜில் எப்படி யூஸ் பண்ணணும், ஹை வோல்டேஜில் எப்படி யூஸ் பண்ணணும் அதுவும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த பிட்டு வந்து இதில் வந்து பெருசு வரும் நம்மளுக்கு, பெரிய பிட்டு. அந்த பிட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு, இது பெரிய பிட்டு. இந்த பிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 25 வாட்ஸு, இதே சால்ட்ரன் கம்பெனியில் வருது. இதுதான் அது 25 வாட்ஸ் பிட்டு. இந்த பிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து உள்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா டீசரில் உள்ளே ஐத்தி கட்டில் வச்சு இஸ்தீங்கன்னா வெளியே வந்துடும். அந்த ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு இது உள்ளால் போடணும். ஆனால் நீங்கள் இதில் வந்து அப்படியே டைரெக்டாக போட முடியாது. இந்த பிளமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த பிளமெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். சுற்றி கொஞ்சம் லைட்டாக ஃபைல் பண்ணிக்கினீங்கன்னா தான் இந்த பிட்டு வந்து உள்ளே போகும். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா தப்பி தவறி இது பிட்டு வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ரெண்டாவது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஹீட்டிங் ஆகிடுச்சுன்னா அப்புறமா சால்ட்ரிங்கே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிட்டு உள்ளே நார்மலாக போதான் பாருங்கள். நார்மலாக போகலன்னா ஃபைல் வச்சு சுற்றி லைட்டாக ஃபைல் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பிட்டு உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு சப்ளை வேணுனாலும் நம்ம தருவோம். ஆனால் வந்து ஒரு பிட்டு ரெண்டு பிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது, கொரியர் பண்ண முடியாது. ஒரு 5 பிட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நல்ல ரேட் ப்ரைஸில் உங்களுக்கு தரோம். இதில் வந்து 60 ரூபா போட்டிருக்க ரேட்டு, ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எம்ஆர்பினா கம்மி தான், அது உங்களுக்கு ரேட்டு நான் தரேன். அதேமாதிரி லெட்டு வந்து இதுதான் ஐஃப்ளோ கம்பெனி, 60-40-22 kg. இந்த லெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆடியோ லைனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். மார்க்கெட்டில் தரமாக கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து நாங்கள் 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ரேட்டும் வந்து உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி தருவோம். இது 50 கிராம் 100 கிராம் எல்லா கஸ்டமரும் கேட்டாங்கன்னா நாங்கள் அதை கூட வர வச்சு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதில் வந்து சால்ட்ரிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளார வந்து 4007 டயோடு இருக்கும். அந்த டயோடு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை வோல்டேஜில் இருக்கிறவங்க வந்து அந்த என்ன டயோடு போடணும்னு சொல்லிடுறேன். 5399 அவங்க இந்த பிளமெண்ட்டில் இருக்கிற அந்த டயோடு எடுத்துகிட்டு இந்த 5399 போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்ரிங் வந்து லைஃப் வரும் நல்லா, ஹை வோல்டேஜில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா அடிக்கடிக்கு சால்ட்ரிங் போயிடுது நிறைய பேருது, காரணம் என்னென்னா இதுதான். இதேமாதிரி என் கம்பெனியில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சால்ட்ரிங் போய் எதனால் இந்தமாரி ஃபால்ட்டு வருதுன்னு தெரியாமல் நான் அவ்வளோ காசு வீணாகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நானாகவே தான் கண்டுபிடிச்சி இந்த டயோடு மாற்றி போட்டதுக்கப்புறம் எனக்கு மினிமம் இப்போ அந்தமாதிரி ஃபால்ட் அவ்வளோவா வரல. இது வரைக்கும் நான் போட்டதுலேருந்து ஒரு திரும்ப ஒன்று ரெண்டு சால்ட்ரிங் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 3 சால்ட்ரிங் 4 சால்ட்ரிங் வீணாக போய்டும் எனக்கு. ஏன்னா எங்கள் கம்பெனியில் காலைல ஆன் பண்ணாங்கன்னா நைட் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்தமாரி ஃபால்ட் வந்ததுக்கு தான் அப்போ தான் கண்டுபிடிச்சி இந்தமாதிரி போட்டேன். இதில் லோ வோல்டேஜ் உள்ளவங்க என்ன பண்ணணுன்னா, அதாவது 150 வோல்ட்டுக்குள்ளே எங்கள் ஏரியாவில் வந்து சார் நாங்கள் எப்படி சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறது, ஹீட்டிங்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். இதில் இருக்கிற டயோடு எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட்ரிங் எதுவும் பிரச்சனை வராது, ஹீட்டிங்கும் நல்லா இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறது வந்து லோ வோல்டேஜ் உள்ளவங்களுக்கு,
அதாவது 150 வோல்டேஜுக்கு உள்ளார வரவங்களுக்கு தான் அந்த ஐடியா. அந்த 150 வோல்டேஜுக்கு மேலே வரவங்க கண்டிப்பாக டையோடு யூஸ் பண்ணால் அந்த 150லேருந்து ஒரு 200க்குள்ளே வர வோல்டேஜெலாம் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா கூட இந்த டயோடு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் 150 வோல்டேஜுக்குள்ளே இருக்கவங்க யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வச்சுக்க அந்த 200க்குள்ளே வரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும், அந்த டைமில் ஒரு ஒரு டைம் டயோடு எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து 4007 யூஸ் பண்ணாவே போதும். அதாவது 150லேருந்து இந்த 200க்குள்ளே வரவங்களுக்கு வந்து இந்த 4007 யூஸ் பண்ணாலே போதும். பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த சால்ட்ரிங் நீங்கள் மெயினாக இந்த சால்ட்ரிங்கு, இந்த போர்டு, அதேமாரி வந்துட்டு நம்ம இந்த லெட்டு, இந்த மூணு ஐட்டமே வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்களாலே உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஆடியோ லைனில் வந்துட்டு இந்த லெட்டெல்லாம் சால்ட்ரிங் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரை சால்ட்ருன்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த லெட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நம்ம வர வச்சு உங்களுக்கு கொடுக்கலாம். ரெகுலர் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த 100 கிராம் 50 கிராம் வர வச்சு உங்களுக்கு ரெகுலர் பண்ணி தருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் ரேட்டுக்குன்னா நம்ம ரேட்டில் வந்து கம்பெனி வந்து கம்மியாக தான் கொடுக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு டயோடு பற்றி, கெப்பாசிட்டர் பற்றியும், உங்களுக்கு என்ன மாதிரி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படின்றத வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாத நண்பர்களுக்கு லிங்க் கொடுத்து அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது வந்து வீடியோவில் நம்ம காயிலே வந்து எப்படி டொரைட் டைப்பாக மாற்றிக்கணுன்ற ஒரு வீடியோவும் போடுவேன். நான் ஏற்கனவே ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருந்தேன், அந்த ஷெட்டு வீடியோவும் போடுறேன். நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து எல்லா பொருளுமே வந்து கம்மி விலையில் நல்ல ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். கஸ்டமர்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கூடுங்க. ஆனால் கேட்ட டவுட்டே வந்து திரும்ப திரும்ப கேட்காதீங்க. எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டீட்டெயில் கேட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் கேளுங்கள். சும்மா டைம் பாஸுக்கோசரம் கேட்டு தயவுசெய்து உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க, என் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணால் கேளுங்கள், இல்லை சும்மா கேட்டுட்டு விடுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ரெண்டு வார்த்தை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ எடுங்க. உங்களுக்கு அந்த டொரைட் டைப் பற்றி நான் ஒரு வீடியோவை நம்ம காயிலே எப்படி டொரைடாக மாற்றிக்கலான்றது அந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி நான் ஏற்கனவே சொல்லி இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை சீசன் முன்னாடியே ஒரு 4 மரங்கள் உங்கள் வீட்டில் நான் நடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு வீட்டுக்கு 4 மரம் நட்டால் கூட நம்மளுக்கு வந்து இந்த வெயிலுடைய தாக்கத்துலேருந்து மேலிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதேமாரி வந்து மழை உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு மரம் வந்து நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு செல்வம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம். அதேமாரி இந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லிகிட்டு இருந்தேன். யார் இருந்தாலும் எந்த மாதிரி போதை அடிக்ட் ஆகிட்டு இருந்தாலும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. நம்மளால் இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளால் ஒரு ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்தாங்கன்னா, ஏன்னா நல்லா இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கோசம் தான் எந்த ஒரு செலவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்தெந்த எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு வில்லேஜாக இருந்தாலும் சரி அந்தந்த மாவட்டத்துலேயே இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு போயிட்டு உட்காந்துட்டு வர வேலை தான். நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான நான் தனி ஒரு நம்பர் தரேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் சொல்ல முடியாது. நான் தனி நம்பர் ஒன்று தரேன், அந்த நம்பரில் கொடுங்க. உங்களுக்கு அந்த திருந்தணும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா, விட முடியல அப்படின்ற ஒரு புலம்பல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்தமாரி ஒரு இயக்கத்துக்கு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ரொம்ப இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது, உங்களுக்கு வீட்டாண்ட ஒரு 4 மரம் நடுங்க. கொரோனாவை எதிர்ப்போம், வென்று வருவோம். நன்றி, வணக்கம்.